நம்ம வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் கொஞ்சம் ஆக்சிடென்டலாக நடக்கும். அது பாசிட்டிவாகவும் மாறும், நெகட்டிவாக கூட மாறும். என்னடா கௌதம் மேனன் படம் மாதிரி வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட என் வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்க. என் பேர் ராம், நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் பிந்து, சாரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பிந்து. எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் 1 தடவை கூட நான் அவளுக்கு கால் பண்ணி பேசலை. ஆனால் இப்போது அவளை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் கால் பண்ண நீ அடி மனசு சொல்லுது, கால் பண்ணாவே எடுப்பாளா? இப்போ மனசு சொல்கிறத நான் கேட்க போகிறேன். ஹலோ, யாரு? பிந்து. இங்க யாரு? ராம் பேசுறேன். ராம் இல்ல, யாருன்னு தெரியல. ராம் பேசுறேன். நீயா? சொல்லு, என்ன வேணும்? எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தேன்? என்ன இப்போ எதுக்கு கால் பண்ண? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நம்மளை பற்றி கொஞ்சம் பேசணும். நம்ம ரெண்டு பேர்த்த பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஃபோனை வைக்கிறேன். கால் அட்டன் பண்ணலாம் கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். அட்டன் பண்ணி வேற பேசிட்ட. போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நெஞ்சில் உள்ளில் பேசும் காதல் நின்று வாழும் என்னாலும், தள்ளி தள்ளி போனாலும் உன்னை எண்ணி வாழும் ஓ ஏழை எந்த நெஞ்சத்தை பாரடி. நீயா? பிந்து. இங்க எதுக்கு வந்த? I'm crazy about you yaar. வெளியே வேணாமே. என்ன பேசணும் சொல்லிட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட். ஹே, உன் மேலே எவ்வளோ வேல்யூ வச்சுருக்கேன் தெரியுமா? வேல்யூவா? ஆமாம். ஃப்ளைட்டுக்கு 5000 ரூபா, கால் டாக்ஸிக்கு 2000 ரூபா, டோல்கேட் வேறு 2. வாட்? ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு நீ வேணும். என்ன? நான் வேணுமா? இந்தா எடுத்துக்கோ. பின்ன லூசுத்தனமாக இருக்கு நீ சொல்கிறத கேட்க. ஆமாம், என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தான் தெரியும். இந்த 2 வருஷத்தில் எந்த பொண்ணையும் நினைக்காம ஒன்னே நினச்சிட்டு இருக்கேன் பார்த்தியா, என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தான் தெரியும். சி, நமக்கு பிரேக்கப் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் வேற ஒரு லைஃப்க்கு மூவ் ஆயிட்டேன். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இப்போ வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. பைத்தியம்தான். இந்த 2 வருஷத்துல என்னால எந்த ரிலேஷன்ஷிப்லயும் போக முடியல. யூ ஆர் சீட்டர். வாட்? நான் சீட்டடா? யார் வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போனா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி? நீயா? நானா? ஓ, அப்ப நான் விட்டு போனா யார் வந்தாலும் கூட போயிருவேன். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காது, வெளியே போ ஃபர்ஸ்ட். உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தேன், கொடுத்துட்டு போயிரு. இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை? கிளம்புறேன். 18000 ரூபா செலவு பண்ணி வந்து நம்மள தண்ணி கூட கொடுக்கல. சாடி. என்னங்கடா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு எல்லா ஆப்பையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஓயோவே இதுக்கடா க்ளோஸ் பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு நைட் எங்கே தான் ஸ்டே பண்ணுறது? சரி, பசங்களை கடிப்போம். மச்சான் எங்கே இருக்க? ஏ, மதுரை வரட்டா? மதுரையில் இருக்கியா? சரி, ரூமில் யார் இருக்கா? ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ணோம். மச்சான் ரூமில் ஃபாரின் கிளைண்ட் இருக்காரு, கொரோனான்றாங்க. நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா? இல்லை மச்சான், இரு நான் கூப்பிட்றேன். Bella ciao, bella ciao, bella ciao, ciao.
ஹலோமா கண்ணு, எங்க இருக்க கண்ணு? ரூம்ல தான் இருக்கேன், வீட்ல தான். ஊருக்குள்ள ஏதோ கொரோனா கிரணான்ட்டுக்குறாங்க. இல்லம்மா, எங்கேயுமே வெளியில போடமா. பார்த்து பத்திரமா இரு, வீட்லயே இறங்கி வெளியே போயிடாத கண்ணு. சரிம்மா. இப்போ என்ன பண்ணுறது? இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் எங்கேயாவது ஸ்டே பண்ணுவேன். சாட்சிக்காரங்களில் எழுதுறத விட சண்டைக்காரங்களில் எழுதுறது மேல். போவோம், என்ன பண்ணிடுவா? நான் பேசுனது தப்பு தான். இது உன்னோட லைஃப், நீ யார் கூட வேணால் இருக்கலாம். எனக்கு இப்போ மெச்சூரிட்டி வந்துடுச்சு. உண்மையை சொல்லிடுறேன், நாளைக்கு ஈவினிங் தான் ஃப்ளைட்டு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், அவன் ரூமில் இல்லை, ஹோட்டல்ஸும் இல்லை. அதுதான் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணோம். எனக்கு தெரியும் விந்து, நீ ஃப்ரெண்ட்லி எடுத்துப்பேன்னு தெரியும். கர்மா சபூமரங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக வரும்னு எதிர்பார்க்கல. ஹவ் சூப்பரில், எந்த ப்ரைம் மினிஸ்டருக்கும் தோணலை, டாக்டர்ஸ்க்கெலாம் கிளாப் பண்ணோன்னு. இதனால தான் எல்லாம் நரேந்திர மோடி. ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல். India has been placed under a 21-day nationwide lockdown. Prime Minister Modi will today be holding a crucial cabinet. Hey, Bindu. ஒரு நாள் இந்த கேஸ் ஒருத்தன் இல்லாமல் கொள்ள பார்த்தா 21 லாக்டவுன். ஐ ஹேட் நரேந்திர மோடி. நீ தப்பான எண்ணத்துல தான் பார்த்த. இப்படிதான் நீ ஆரம்பத்துல இருந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்டு வந்து உங்களோட கருத்துக்களை இங்கே கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.